இந்த வீடியோல PFMS-ல ஈஸியா வெண்டர் கிரியேஷன் எப்படி பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். நம்ம ஸ்கூல்ஸ் அக்கவுண்ட்ஸ்க்கு இப்ப கிராண்ட்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு. இத PFMS மூலமா நம்ம திங்ஸ் வாங்குற கடைக்காரருக்கு எப்படி ஈஸியா டிரான்சாக்ட் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி இப்ப பார்க்க போறோம். நம்ம PFMS மூலமா யாருக்கு மணி டிரான்சாக்ட் பண்ணாலும் அந்த பர்சனோட சில டீடைல்ஸ் நமக்கு வேணும். அப்போதான் நம்ம அவன் பர்டிகுலர் பர்சனுக்கு அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட் திங், ஒரு பர்சனோட பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸும் ஆதார் ஜெராக்ஸும் இருந்தால் நம்ம அவங்கள்ட்ட மற்ற எதுவுமே கேட்காம ஈஸியாக அந்த டீட்டெயில்ஸ், அதாவது PFMS-ல கேட்கப்பட்டிருக்க டீட்டெயில்ஸை ஈஸியாக ஃபில் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட்டை வந்து நம்ம டிரான்சாக்ட் பண்ணிட முடியும். இதை தான் வெண்டர் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி PFMS-ல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கான, நம்ம ஒவ்வொரு ஸ்கூலுக்கான PFMS பேஜும் தனியாக இருக்குது. அதாவது ஒரு அட்மின், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு அட்மின் இருக்குது, அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, தென் ஒரு அப்ரூவர் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எப்படி நம்ம ஸ்கூலுக்கான பேஜில் எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் PC ஆர் லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் வந்ததும் PFMS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணதும் இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல காட்டுற இந்த PFMS-ஐ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்து PFMS-க்கு ஓப்பன் ஆகும். இந்த ரைட் சைட் கார்னரில் லாகின் போட்டிருக்க அதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ பண்ணிட்டோம். இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம ஸ்கூலுக்கானது இங்கே கேட்குது. ஸோ நம்ம ஸ்கூலுக்கான பாஸ்வேர்டையும் யூசர் நேமையும் இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் லாகின்றதை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ டைப் பண்ணிட்டோம், லாகின் கொடுக்குறோம். லாகின் கிளிக் பண்ணதும் நம்ம ஸ்கூலோட ஆப்ரேட்டருக்குள்ளே இப்போ வந்திருக்கோம். ஆப்ரேட்டரில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் அப்படின்றத பாருங்கள். மாஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்கா, இந்த மாஸ்டர்ஸில் மவுஸை நம்ம வச்சோம்னா இந்த மாதிரி காமிக்குது. அதில் தேர்ட் ஆப்ஷனில் வெண்டர்ஸ்ன்னு காட்டும். அதில் வெண்டர்ஸில் நம்ம வச்சோம்னா செகண்ட் ஆப்ஷன் ஆட் நியூ அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த ஆட் நியூவை நம்ம இப்போ கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே கிரியேட் வெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது நமக்கு. இந்த விண்டோவில் ஃபர்ஸ்ட்டு டைப்புன்னு கேட்குது, அதுவே டிஃபால்ட்டாக பர்சனல் இருக்கும், இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு டேட்டா, அந்த பர்சனோடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஸோ அந்த பர்சனோட டேட் ஆஃப் பர்த்தை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு பக்கத்தில் ஒரு ஐக்கன் இருக்குதா, இந்த ஐக்கனை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி காட்டும். நம்ம எந்த இயர், நம்ம ப்ரீவியஸ் இயர் வேணும்னா இங்கே இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த எந்த இயரோ அதை கிளிக் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு எந்த மந்த்து அவங்க கொடுத்துரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேட் கேட்கும், அந்த டேட்டை நம்ம கிளிக் பண்ணி முடித்தோன்னா இங்கே வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நின்றோம். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்குது, அந்த ஆதார் நம்பரை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நேம் டைப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்குது, டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சால் டைப் பண்ணலாம், இல்லைனாலும் வெண்டரோட டீட்டெயில்ஸ் அதை விட்டுட்டு நம்ம டைப் பண்ணி முடித்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ பேன் நம்பரும் அதே மாதிரி தான். இப்போ அட்ரஸ் 1 அப்படின்னா அதில் ஒரு நம்பர் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்பர் டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அட்ரஸ் 2 இப்போ நார்த் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறோம். அட்ரஸ் 3 கேட்குது, அதில் டைப் பண்ணுறோம். சப்போஸ் அட்ரஸ் 2 நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படி, அந்த அட்ரஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அட்ரஸ் 3 நம்ம ஃபில் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணோம். சிட்டி அப்படின்னும் போது மதுரை கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், அவங்க ஆதாரோட கனெக்ட் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த இன்டிமேஷன் போய் சேரும். சப்போஸ்
அவங்களுக்கு மொபைல் நம்பர், அதை கனெக்ட் பண்ண மொபைல் நம்பர் ஒர்க் அவுட் ஒர்க்கில் இல்லைன்னாலும் ஆனால் நம்ம இங்கே கொடுத்தோன்னா அக்செப்ட் பண்ணோம், ஆனால் அவங்க இன்டிமேஷன் போகாது, நம்மளுக்கு மொபைல் நம்பரே இல்லை அப்படின்னா நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ இங்கே ஒரு மெசேஜ் வரும், ஓகே அதாவது பேமெண்ட் அலாட்ஸ் வந்து அந்த மொபைல் நம்பருக்கு இல்லை அப்படின்றோம், ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பின்கோட் கேட்குது, பின்கோட் டைப் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு இமெயில் கேட்கும், அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சால் பண்ணலாம் இல்லைனா விட்டுடலாம். இப்போ வெண்டரோடைய டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் நம்ம டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் டைப் பண்ண போகிறோம். பேங்க் நேம் கேட்குது, பேங்க் நேம் டைப் பண்ணுறோம். இப்படி பண்ணோடனே கீழே அந்த காட்டும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் காட்டுற அந்த ஒய்யை மட்டும், ஒய் அண்ட் பிராக்கெட்ஸ் அதை ரெண்டையும் நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இப்படி வெளியே வச்சு கிளிக் பண்ணோன்னா இங்கே இந்த மாதிரி கேட்கும், இங்கே செலக்ட் பிரான்ச்சுன்னு ஒன்று காமிக்குதா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற விண்டோவில் ஐஎஃப்எஸ்சி கோட் மட்டும் நம்ம டைப் பண்ணால் போதும். ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணதும் சர்ச்சுன்னு சொல்லி கொடுப்போம். இப்போ அந்த பேங்க் எந்த இடத்துல இருக்குன்னு வந்துருச்சு, கீழே வந்திருக்கிற அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அது இங்கே வந்து சேர்ந்துடும். இந்த காமிக்குது பிரான்ச் நேம் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம அக்கௌண்ட் நம்பர் மட்டும் டைப் பண்ணால் போதும். ஸோ இப்போ அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுவோம். இப்போ அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டோம். இப்போ இதை பேங்க்கில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ கிளிக் பண்ணோன்னே அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி கீழே வந்து சேர்ந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ சேவ் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணதும் இந்த நேமில் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ டூ யூ வாண்ட் டு கிரியேட் நியூ வெண்டர்னு கேட்குது. இவங்க ஆல்ரெடி இருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற அந்த நம்பரை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னு, இப்போ தான் நியூவாக அந்த பிஎஃப்எம்எஸ்ல அவங்க இதுவரை அமௌண்ட் டிரான்சாக்ட் பண்ணவங்க கிடையாது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு நியூவாக ஒரு வேட் நம்பர் கிரியேட் ஆகி இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல காட்டுது இல்லையா, விஏடிஎன்எம்ஏ 0003585, இந்த நம்பர் தான் அவங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த நம்பர். இந்த நம்பரை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணிட்டோம்னா இந்த நம்பர் மூலமாக தான் இனிமேல் நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் வந்து டிரான்சாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.